ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. மெயினாக வந்து இன்றைக்கி ஃப்ரைடே, என்னுடைய லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான் வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் என்ன குழம்பு பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரெண்டு மூணு நாளாக வந்து வெண்டைக்காய் சாம்பார் இதே தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆக்சுவலி இருக்குது, பட் ரெண்டு மூணு குழம்பெல்லாம் இருக்குது, ஆனால் ஒரு மூடே இல்லை ஒன்றும் பண்ணுறதுக்கு. மெயினாக வந்து அதெல்லாம் தேங்காய் சோறு விட்டு பண்ணுற குழம்பா, எனக்கு தேங்காய் அரைச்சி வைக்கிற குழம்பு. ஸோ அதனால் வந்து நான் பண்ணுறதுக்கே விட்டுட்டேன்னா, தேங்காய் சுரண்டுறதுங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். உட்காந்து பேக் பெயின் வேறு இருக்கா, உட்காந்து சுரண்ட முடியல. அதனால தான் வந்து நான் பண்ணுறது இல்லை. ஸோ இன்னைக்கு பார்த்தா வேறு வழியே இல்லை. அது பண்ணிட்டேன்னா டெய்லி பருப்பு பருப்பு வைக்க முடியாது இல்லையா, அப்புறம் வயர் அப்செட் ஆகிடும். இன்னைக்கு வந்து வெறும் தக்காளி குழம்பு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, அதுக்கும் தேங்காய் வேணும் தானே, நிறைய தேவையில்லை. இது ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபி வந்து நான் என்னுடைய சேனலில் நான் முன்னாடி போட்டிருந்தேன். வியூஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, 50-60 தான் இருக்கும். ரொம்ப ஈஸி, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நம்ம ஜஸ்ட்டு வீட்டில் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லைன்னா கூட, தக்காளி வெங்காயம் பச்சை மிளகு இஞ்சி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு தேங்காய் கூட ஜீரகம் அவ்வளோதான். தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை, ஈஸியாக முடிஞ்சிடும். பட் என்ன தேங்காய் சொல்கிறது ஒரு ப்ராப்ளம், அதுதான். ஆக்சுவலி என்கிட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம வேற ஒன்று சொரவுறது இருக்குது, அது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது, எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. நம்ம வந்து கிச்சன் ஸ்லாப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லாப்ல வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிவிட்டு நின்றுட்டே சுரண்டலாம். ஆனால் இது நான் இங்கே ரேக்கில் எங்கேயோ இருக்குது, எங்கேன்னு தான் தெரியல. வீடு வெக்கேட் பண்ணும்போது பேக் பண்ணுறதில்ல, எங்கேயோ இருக்குது ஷெல்ஃபில் மேலே, எங்கே இதில் தெரியலன்னா எடுத்துருக்கலாம். ரொம்ப ஈஸி. இது நம்ம ஸ்லாப்ல சின்னதாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக தானே இருக்குது. பட் அது நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது, கேரளாலேருந்து. நம்ம ஸ்லாப்ல வந்து ஃபிட் பண்ணிவிட்டு சுரண்டிட்டு வேணா அப்படியே ஃபிட் பண்ணி கூட வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம எடுத்துகிட்டு தேவைப்படும் போது ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். இப்போ எனக்கு உட்காந்து சுரண்டவே முடியல சத்தியமாக. அதனால நான் இப்போ மேக்ஸிமம் நான் பண்ணுறதே இல்லை. இன்னைக்கு இல்லைனா முதல்ல அடிக்கடி பண்ணியிருந்தேன், இப்போ எனக்கு சுத்தமாக பயங்கர பேக் பெயின் அதிகமாகிடுச்சு. இது வந்து தக்காளி குழம்பு தான் இன்னைக்கு. அப்புறம் வந்து பொரியல் வந்து இன்னைக்கு உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ண போகிறேன். என்ன சொல்கிறது, உருளைக்கிழங்கு வந்து வீக்லி டுவைஸ் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா தருண் தீத்தாக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு மற்ற பொரியல் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, வாழைக்காய் பொரியல் சாப்பிடுவாங்க, அது கொஞ்சம் பிடிக்கும். மற்றபடி என்ன பண்ணுறது டெய்லி. ஸோ அது வந்து ஈஸியும் கூட. அந்த நம்ம மசாலாலாம் போட்டு பண்ணுற உருளைக்கிழங்கு இருக்கீங்க, அதெல்லாம் பிடிக்காது, ஜஸ்ட் வறுவல் மாதிரி இருக்குது. அது ரெசிபி நான் போட்டிருக்கேன், அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு அதுதான் பண்ண போகிறேன். என்ன ஒரு வந்து ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழம்பு ஒரு பொரியல் அது போதும் இங்கே வந்து எங்கள் வீட்டில். இப்போ சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ரசம், டெய்லி ரசம் வேணும். இப்போ எங்கள் அம்மா வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு டெய்லி ரசம் வேணும். இங்கே அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு குழம்பு ஒரு பொரியல், பொரியல் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வத்தல் வச்சே சாப்பிட்ருவாங்க. அதனால் ஃபுட் விஷயத்தில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, வத்தல் இருந்தாலே போதும். ஆனால் அதுவும் அது அதிகமாக கொடுக்க முடியாது, அந்த உப்பு ப்ராப்ளம் பிபி ப்ராப்ளம்லாம் ப்ராப்ளம் இருந்தால. வீக்லி ரெண்டு மூணு நாள் மட்டும்தான் வந்து இந்த வத்தல் எல்லாம் வந்து எடுக்கிறது. ஸோ அதனால் வந்து எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு பொரியல் ஒரு குழம்பு பண்ணாலே போதும். இப்போ தான் அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் தேங்காய் சுரண்டணும். தேங்காய் அரைமுடி போதும். நான் எனக்கு இந்த பாத்திரம் தான் நான் வந்து எங்கள் வீட்டில் குழம்பு செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாத்திரத்தில் தான் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு முதல்லலாம் வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட் இருந்தது, அலுமினிய பாத்திரத்தில் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ண முடியும், நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது நம்மளோட இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கே தெரியும், ஒரு வீடியோவில் பார்க்கும்போது அப்பியரன்ஸ் நல்லாவே இல்லைன்ட்டு. ஆனால் இதுதான் வர என்ன பண்ணுறது. அந்த அதனால தான் குக்கிங் ரெசிபிஸ்க்குள்ள அதிகமாக இது பண்ணாமல் இருக்கேன். இது இல்லை, ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் நான் வீடியோ போடும்போது பேனில் தான் இப்போ எடுக்கிறேன். மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கம்மி கிச்சனில், அதனால் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட முடியல. தான் இப்போ இந்த ஒரு தேங்காய் மட்டும் போதும், இந்த அரைமுடி மட்டும் போதும் குழம்புக்கு. ஸோ அதனால் வந்து ஏன்னா நாலு பேருக்கு தான், அதாவது மத்தியானம் ரெண்டு பேருக்கு, நைட்டு ரெண்டு பேருக்கு. மத்தியானம் வந்து நானும் மாமியாரும், அப்புறம் நைட்டு ஹஸ்பண்டும் பிரதன் லோக்கும் ரெண்டு பேருக்கு மட்டும்தான். ஸோ மொத்தம் நாலு பேருக்கு. அதனால் அந்த பாத்திரத்தில் பாதி அளவு போதும் குழம்பு. ஸோ தேங்காய் இது போதும். அது ஃபுல்லாக இப்போ டே ஃபுல்லாக எல்லாருக்குமே வேணும்னா பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸ்லாம் வந்து நிறைய குழம்பு தேவைப்படும். ஸோ தேங்காய் நிறைய வேணும் அப்போல்லாம். இது வீக் டேஸில் வந்து அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அந்த தேங்காய் போதும் அரை முடி. அதாவது அது மட்டும்தான் சுரண்டேன், ஒரு தேங்காய் ஃபுல்லெல்லாம் சுரண்ட முடியாது, ரொம்ப கஷ்டம். இப்போ இது ஓணம் வரப்போகுது இல்லையா, ஓணத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி வைக்கிற குழம்பு தான் நிறைய இருக்கும். பட் இப்போ எங்கள் வீட்டில் வந்து அந்த அளவுக்கு எடுக்கிறது இல்லை, என்னால் முடியதில்லை, சுரண்டுறதுக்கெல்லாம் முடியாதா. ஸோ மேக்ஸிமம் வந்து நான் வந்து வேலையை குறைச்சிக்கிறேன் அவ்வளோதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா சிசரின் பண்ணதுனால வந்து இந்த பேக் இதில் இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லையா, ஸோ வந்து அந்த பெயின் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, ரொம்ப நேரம் உட்கார முடியாது, அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். என்ன தான் மாத்திரை போட்டால் கூட டெம்பரரி தான், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு
வேலையை கம்மி பண்ணி இவங்க நிற்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் நான் மேக்ஸிமம் இது பண்ணிடுறேன். இப்போ வந்து பொரியல் பண்ண போகிறேன். பொரியல் வந்து நான் சொன்னேன்ல, ஈஸி தாங்க அது. மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான். ஆனால் என்னென்னா லோ ஃப்ளேமில் வச்சுருவேன். லோ ஃப்ளேமில் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அடியில் பிடிக்காது, கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப கரிஞ்செல்லாம் போகாமல் கரெக்டாக இருக்கும். நம்ம சீக்கிரம் பண்ணோன்னா மீடியம், கொஞ்சம் மீடியத்தில் வச்சு ஹையில் வச்சு மாற்றி மாற்றி பண்ணலாம். ஆனால் என்ன கிட்டியே நிற்கணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் இல்லையா. நான் அப்படி பண்ண மாட்டேன். இப்போ எனக்கு என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொரியல் வந்து தாளிச்சு கொட்டிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து துணி மிஷினில் ஆயிடுச்சா அது மேலே போடுறதுக்கு போகணும். ஸோ அதனால் நான் வந்து இந்த லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து மூடி வச்சுட்டு போயிடுவேன். குழம்பு அங்கே ஆகிடும், தாளிச்சா மட்டும் போதும். ஆயிடுச்சது தாளிச்சா மட்டும் போதும். இதெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு மேலே போய் துணி போட்டு வந்து இதை இறக்கி இந்த கிச்சன் க்ளீன் பண்ணிட்டேன்னா எனக்கு அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக படுப்பேன். ஏன்னா முதுகு ரொம்ப வலிக்குது. ரொம்ப நேரம் வந்து ஆனால் நான் பகலில் தூங்கவே மாட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா பகலில் தூங்கணும்னா கண்டிப்பாக வெயிட் போட்டுருவோம், உண்மையிலே வெயிட் போட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து நான் நான் எப்போவுமே பகலில் தூங்கவே மாட்டேன். சும்மா படுத்துட்ருப்பேன், ஏதாவது ஃபோன் பார்த்துட்ருப்பேன், ஏதாவது பசங்க கூட விளையாடிட்டுருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் போகும். இப்போ வந்து இது நான் வந்து வ்ளாக் இனிமேல் ஈவினிங் கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா. இதுக்கு மேலே கொஞ்சம் எடுக்க மாட்டேன், நான் அந்தளவுக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் இல்லை. ஸோ வந்து இது மேலே போயிட்டு வந்துட்டு ஈவினிங்காக நான் ப்ளாகை கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா. மஞ்சள் தூள், மிளகா தூள் எல்லாம் போட்டு கிளறி நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அவ்வளோதான். இந்த மேலே போயிட்டு வரத்துக்குள்ளவே கொஞ்சம் பாதி முக்கால்வாசி ஆயிடுங்க. அது என்னன்னா கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி வேணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம தண்ணி கொஞ்சம் இது பண்ண முடியாது, டேஸ்ட் மாறிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக எடுத்துக்கணும், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னியோட என்னோடய குக்கிங் வேலை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஈவினிங்காக வந்து கொஞ்சம் வத்தல் மட்டும் வறுத்துப்பேன், அவ்வளோதான். அதோட எனக்கு இன்றைக்கி பெருசாக வேலை எதுவுமே கிடையாது. ஆனால் பசங்களை படிக்க வைக்கிறது அதெல்லாம் தான் கொஞ்சம் இருக்கும். அப்போ கூட ஃப்ரீங்கிறது கிடையவே கிடையாது. கொஞ்சம் நேரம் படிப்பேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது. ஸோ இது அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், காரமும் கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் இந்த சேனலில் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், நல்லா கிளறிட்டேன். இது இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம். ஓகே அவ்வளோதான், நான் மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு அப்புறமா இப்போ வந்து நேர டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4:30 இருக்குங்க. 4:30 இல்லை, 5:00 ஆகிடுச்சு. அவன் வந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கான். தீர்த்தா வந்து டிவி பார்த்துட்ருக்கா. இப்போ என்னை மேலே கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இன்றைக்கி சீக்கிரமாக கூப்பிட்டு போயிட்டு வந்துடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை வரமா, கிளைமேட்டு கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்கா. ஸோ 5:30 மேலே மழை வந்துடுமோ என்னமோ தெரியல. அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரம் மேலே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடணும். இப்போ நாங்கள் மேலே வந்துட்டோம், மேலே வந்தாச்சு, மேலே வந்தாச்சு. ஆனால் தருண் என்ன சொன்னான்னா, சீக்கிரம் போயிடலாமா, இருடா இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது, போயிடலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ சீக்கிரம் கிளம்பிடுவோம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து வீடியோ வந்து யாராச்சும் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா கிவ்அவே ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணாதவங்க தயவு செஞ்சு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், மெயிலோ இன்ஸ்டாகிராமோ இல்லை கமெண்ட்லேயோ எனக்கு ரிசீவ் பண்ணிட்டேன்னு சொல்லுங்கள், ஓகேங்களா. அப்போ தான் எனக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லாமல் இன்ஃபார்ம் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா. ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.